Hi friends, welcome to MAHA's channel, Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கழுத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருப்பாக இருக்கும், அதாவது ஃபேஸ் கலர் வேறு மாதிரி இருக்கும், ஸ்கின்ல மற்ற பார்ட்டெல்லாம் வேறு மாதிரி கலரில் இருக்கும், ஆனால் கழுத்து மட்டும் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹோம் ரெமடிஸ் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கடலை மாவு வந்து நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், இது வந்து கொஞ்சம் குறக்குறப்பாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து சேர்க்க போகிறோம். கஸ்தூரி மஞ்சள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், ஸோ அந்த கஸ்தூரி மஞ்சளை யூஸ் பண்ணணும். நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த கஸ்தூரி மஞ்சளில் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நான். நிறைய பேருக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்து ரொம்ப மொத்தமான நிறைய செயின்ஸ் எல்லாம் போடுவாங்க, அது வந்து ஒரு ரீசன். இதில் வந்து கொஞ்சம் ஹனி போட்டுக்கிறேன். ஹனி வந்து நம்ம வந்து ஒரு இதை வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து சும்மா கொஞ்சம் தான் போட்டுக்க போகிறோம். ஹனி வந்து ரொம்ப சூப்பராக வந்து கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், நல்லா மாய்ஸ்சரும் கொடுக்கும். ஸோ ஹனி போட்டுக்கிறோம். இதில் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து ரோஸ் வாட்டர். ஸோ ரோஸ் வாட்டர் வந்து போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் வாட்டரும் ஹனி அப்புறம் லெமன் ஜூஸ் இது மூணும் சேர்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் சேர்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மிக்சர் வந்து கழுத்தில் இருக்கிற நம்மளுடைய டார்க்னஸ்ஸை வந்து நல்லாவே கிளியர் பண்ணும். ஸோ முதல்ல வந்து எதனால் வந்து டார்க்னஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய ஜுவல்ஸ் போட்டு அந்த ஜுவல்ஸ் போடுறதுனால அது ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கிறதுனால அந்த மாதிரி வந்து கருப்பு வரும். ஒரு சிலருக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்குந்தால் கூட கருப்பு வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய வந்து சன் எக்ஸ்போஸ் ஆகுது, நம்ம ஃபேஸை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுவோம், பட் நெக் ஏரியா வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண மாட்டோம் சரியாக. ஸோ அதனால் என்ன ஆகும்னா அங்கே டெட் ஸ்கின் வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். அதை சரியாக வந்து நம்ம வந்து அவசரமாக வந்து நம்ம ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போயிடுறோம். ஸோ அதனால் வந்து அந்த டெட் ஸ்கின் ஃபார்ம் ஆகி வந்து ஒரு மாதிரி டாக் ஸ்பேச்சஸ் மாதிரிக்கே ஃபார்ம் ஆகிடுது. திடீர்னு குண்டாகிறது, அதாவது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இது மாதிரி ப்ராப்ளத்தினால கூட தான் கழுத்தில் வந்து கருப்பாக வரும். ஸோ எந்த ப்ராப்ளமால் உங்கள் கழுத்து வந்து கருப்பாக இருந்தாலும் நம்ம வந்து வெளியில் அப்ளிகேஷனுக்கு வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே ஒர்க் ஆகும். ஒரு 3 டேஸ் 4 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாகிறத வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்லா அந்த கடலை மாவு வந்து நல்லா இழுத்துக்கும். ஸோ தட் வந்து நமக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி எடுத்து நல்லா வந்து நீங்கள் வந்து கழுத்தில் வந்து போட்டுக்கோங்க. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து 20 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலான நம்ம வாட்டர் இருக்கு இல்லையா, வார்ம் வாட்டர், அந்த நார்மலான வார்ம் வாட்டரில் வந்து நம்ம வந்து வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ வீக்லி வந்து 4 to 5 டைம்ஸ் இதை யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக வந்து நல்ல எஃபெக்டிவாக கிடைக்கும். கழுத்தில் இருக்க கருப்பு வந்து நல்லா மறையிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம். கழுத்தில் மட்டும் இல்லை, உங்கள் உடம்பில் வேறு எங்கே ஃபேஸில் கையில் காலில் வேறு எங்கே கருப்பாக இருக்கோ எல்லா இடத்துலையும் இதை அப்ளை பண்ணலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும், வேறு என்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ தட் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.